ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த சம்முக்கு லோக்கல் மேக்ஸிமா, லோக்கல் மினிமா, குளோபல் மேக்ஸிமா, குளோபல் மினிமா, இதை பற்றி எல்லாமே இந்த ஒரு சம்மில் பார்க்கலாம் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நான் விஷ் பண்ணிக்கிறேன், விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் டு 2020 அந்த இயருக்கு. எந்த முயற்சி எடுத்தாலும் கைவிடாதீங்க சக்ஸஸ் ஆகிற வரைக்கும். ஓகே, இந்த சம்மை எப்படி நம்ம சால்வ் பண்ணலான்ற மாதிரி பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன ஃபங்க்ஷன் ஆஃப் டூ வேரியபிள்ஸ் இருக்குது, எக்ஸ் கமா ஒய். ஸோ ஃபஸ்ட்டு நெசசரி கண்டிஷன் பார்த்திங்கன்னா எஃப்எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, எஃப்ஐ ஈக்குவல் டு ஜீரோ ஈக்குவேட் பண்ணணும். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா 2x ப்ளஸ் 6 ஈக்குவல் டு ஜீரோ. இது ஈக்குவேட் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து எஃப்ஐ ஈக்குவல் டு ஜீரோ. அதுமாரி பண்ணிங்கன்னா எஃப்ஐ இது பண்ணிங்கன்னா வந்து என்ன ஆகும்னா 2y ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ 2y ஈக்குவல் டு ஜீரோன்றதுனால ஏன்னா இதெல்லாம் ஜீரோ, இதெல்லாம் ஜீரோ, இதெல்லாம் ஜீரோ. ஸோ y ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ ஒரே ஒரு வேல்யூ நம்மளுக்கு கிடச்சிருக்கு, -3, 0. இதுதான் ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ். ஆர் கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நம்மளுடைய கண்டிஷன் என்னென்னா, ஆர் வந்து என்னென்னா எஃப் எக்ஸ் எக்ஸ், எஸ்னா எஃப் எக்ஸ் ஒய், டீனா எஃப் ஒய் ஒய். இது நம்ம கால்குலேட் பண்ணோம்னா எஃப் எக்ஸ் எக்ஸ் பார்த்திங்கன்னா வந்து எவ்வளோ கிடைக்கும்னா 2 மட்டும்தான் கிடைக்கும். ஸோ எஃப் ஒய் ஒய் பார்த்திங்கன்னா, எஃப் எக்ஸ் ஒய் பார்த்திங்கன்னா 0 ஆகிடும், எஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஏன்னா டி பார்த்திங்கன்னா, சாரி எஃப் ஒய் ஒய் பார்த்திங்கன்னா அது நம்மளுக்கு வெறும் 2 மட்டும்தான் கிடைக்கும், 2. அப்போது ஆர்டி மைனஸ் எஸ் ஸ்கொயர் கால்குலேட் பண்ணிங்கன்னா இதுவும் பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் மைனஸ் 0 கிரேட்டர் தென் 0 இருக்குது. ஸோ ஆர் வந்து நம்மளுக்கு இங்கே என்னவாக இருக்குன்னா இங்கேயும் கிரேட்டர் தென் 0 இருக்குது. ஸோ இதுமாரி ஆர்டி மைனஸ் எஸ் ஸ்கொயர் கிரேட்டர் தானே 0 இருந்துச்சு, ஆர் வந்து கிரேட்டர் தென் 0 வந்தால் இது வந்து லோக்கல் மினிமா. ஃபங்க்ஷன் ஹேஸ் லோக்கல் மினிமா அட் வந்து -3, 0. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. ஸோ ஒரே ஒரு பாயிண்ட்னால இதுதான் லோக்கல் மேக்ஸிமா அண்டு குளோபல் லோக்கல் மினிமா அண்டு குளோபல் மினிமா, ரெண்டுமே இதுவே தான். இதுவே தான் நம்மளுக்கு குளோபல் மினிமாவும் லோக்கல் மினிமாவும் சரி. சப்போஸ் நம்ம இன்னொரு சம் பார்ப்போம், அதில் எல்லாமே இன்வால்வ் ஆகிற மாதிரி பார்க்கலாம். இதில் நம்மளுக்கு மேக்ஸிமாலாம் எதுவும் கிடையாது, அதாவது குளோபல் மேக்ஸிமா லோக்கல் மினிமா அது மாரிலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது சப்போஸ் நான் ஒரு கர்வ் வரைகிறேன் பாருங்களேன். ஸோ ஒரு இப்போதைக்கு சாதாரணமாக 1 வேரியபிளுக்கு வரைஞ்சி கட்டுறேன், அதாவது ஃபங்க்ஷன் ஆஃப் சிங்கிள் வேரியபிளுக்கு. ஏன்னா இது 2 வேரியபிள்ஸ் இது வரையிறது கொஞ்சம் நல்லா இருக்காது. பார்த்தீங்கன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கர்வ் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்லோப் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இது வந்து ஸ்லோப் ஈக்குவல் டு ஜீரோ, ஸ்லோப்பு இங்கே ஸ்லோப் ஈக்குவல் டு ஜீரோ, ஸ்லோப் ஈக்குவல் டு ஜீரோ, ஸ்லோப் ஈக்குவல் டு ஜீரோ. இது எல்லா பாயிண்ட்டும் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ் தான். எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ்னால் எய்தர் லோக்கல் மேக்ஸிமா ஆர் லோக்கல் மினிமா, எல்லாமே எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ்னு சொல்லுவோம், ஆர் எக்ஸ்ட்ரீமானு சொல்லுவோம். இது எல்லாமே எக்ஸ்ட்ரீமாக தான். லோக்கல் மேக்ஸிமா இப்போ பாயிண்ட் ஏ பி சி டிஇ எல்லா இந்த எல்லா இடத்துலையும் ஒய் வேல்யூ கிடைக்கும் இல்லையா, ஃபங்க்ஷனோட வேல்யூ எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரீம் வேல்யூஸ்னு சொல்லுவோம். லோக்கல் மேக்ஸிமானால் எல்லா மேக்ஸிமா வேல்யூ நம்ம சொல்கிறது இப்போது பாயிண்ட் ஏ பி சி அந்த இந்த எல்லா இடத்துல வந்து லோக்கல் மேக்ஸிமா ஆர் ரிலேட்டிவ் மேக்ஸிமான்னு சொல்லுவோம். லோக்கல் மினிமான்னு பார்த்தீங்கன்னா டிஇ ஆர் ரிலேட்டிவ் மினிமா. இப்போ குளோபல் மேக்ஸிமான்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸிமா மட்டும் கன்சிடர் பண்ணிங்கன்னா இதுதான் ஹையஸ்ட்டாக இருக்குது. ஸோ குளோபல் ஆர் அப்சல்யூட்னு சொல்லுவோம், குளோபல் மேக்ஸிமா எந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா சியில். அதேமாரி குளோபல் மினிமம்னு பார்த்தீங்கன்னா எது ரொம்ப கம்மியானு பார்த்தீங்கன்னா இது தான். ஸோ குளோபல் மினிமா பார்த்தீங்கன்னா அட் பாயிண்ட் இயில். ஸோ சில வேறு சம்மை எதாவது சாம்பிள் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள். சரி, இப்போது மேக்ஸிமமுடைய வேல்யூ என்னென்னு கேட்டால் தான் சொல்லுவோம், மேக்ஸிமம் ஃபங்க்ஷனோடைய மேக்ஸிமம் வேல்யூ எப்படி கல்குலேட் பண்ணணும்னா இதில் சப்ஸ்டிட் பண்ணணும் எஃப் எக்ஸ் கமா ஒய்யை. இந்த -3 எங்கே இருக்குது நம்மளுக்கு -3, 0 வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுவோம். -3 இருந்தால் எக்ஸு,
y வந்து 0. ஸோ நம்மளுக்கு இது வந்து இது 0 ஆகிடும். ஸோ எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 9 ஆகிருக்குமா? ஸோ 9 ப்ளஸ் மைனஸ் 9 மைனஸ் சாரி நான் இங்கேயே போகிறேன், அதாவது மைனஸ் 3,0 இங்கே ஃபங்க்ஷன் சப்ஸ்டியூட் பண்ணணும். எக்ஸோட வேல்யூ மைனஸ் 3, ஸோ 9ன்ற மாதிரி ஆகிடும். ஒய்யோட வேல்யூ 0, மைனஸ் 3னா மைனஸ் 18 ப்ளஸ் மைனஸ் 18 ப்ளஸ் 12 இம்ப்ளிமெண்ட் இருக்குமா? ஸோ மைனஸ் 6 3 தான் மேக்ஸிமம் ஃபங்க்ஷனோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து 3 தான். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சம் பார்க்கலாம் பாருங்கள். இதுமாரி ஒரு சம் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி தான் இப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் வித் 2 வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்களா? ஸோ நம்ம இதை கேல்குலேட் பண்ணோம்னா எஃப்எக்ஸ் பார்த்திங்கன்னா 3x ஸ்கொயர் இது 0 ஆகிடும், மைனஸ் 12 இதுவும் 0 இதுவும் 0 ஈக்குவல் டு 0 சப்ஸ்டிட் பண்ணோமா? அப்போ வந்து நம்மளை பார்த்தீங்கன்னா இங்கே 3 காமன் எடுத்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 அப்படின்ற மாதிரிடுமா? எப்பவுமே ரூட் எடுக்குன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ், ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. ஸோ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா? ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா 3y ஸ்கொயர் மைனஸ் 3 இது 0, ஸோ ஈக்குவல் டு 0. தட் இஸ் இம்ப்ளைஸ் y ஸ்கொயர் ஈக்குவல் டு 1, ஸோ y ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1. ஸோ இப்போ எத்தனை ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ் இருக்குது நம்மளுக்கு? டிஆர்பியில் எப்படி வேணால் கேட்க சான்ஸ் இருக்குது, டிஆர்பின்னு இல்லை எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும். ஹவு மெனி ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ் ஆர் தர், அவர் ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ்லாம் என்னென்னவாக இருக்கும்னு கேட்டாங்கன்னா, இப்போ எக்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா 2 வர சான்ஸ் இருக்கா, இல்லை மைனஸ் மைனஸ் 2 வர சான்ஸ் இருக்குது. ஒய்யோட வேல்யூ பார்த்திங்கன்னா 1 இங்கேயும் 1 வரும், இங்கேயும் 1 வரும், இது ஒரு கேஸ் இருக்கா? அப்புறம் 2 வர சான்ஸ் இருக்குது, அகைன் மைனஸ் 2 வர சான்ஸ் இருக்குது, இங்கே மைனஸ் 1 இங்கே மைனஸ் 1 வர சான்ஸ் இருக்குது. ஸோ 4 ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ் மொத்தம், டோட்டலி 4 கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஆர் ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம இந்த எல்லா பாயிண்ட்ஸுக்கும் வந்து லோக்கல் மேக்ஸிமம் அதில் குளோபல் மினிமம் எல்லாத்தையும் நம்ம இதில் தான் கேல்குலேட் பண்ணணும். ஸோ நம்ம சம் சால்வ் பண்ணலாம். ஸோ நான் தனியாக எழுதி வச்சுருக்கேன். ஓகேவா? ஃபங்க்ஷனோட வேல்யூ தனியாக எழுதி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ணணும், நெசசரி கண்டிஷன் யூஸ் பண்ணிட்டோம். சஃபிஷியன்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணும்போது எஃப் எக்ஸ் எக்ஸ் இது தான் நம்ம ஆறுன்னு சொல்லுவோம். ஓகேவா? கால்குலேட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 3னா 6x வரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எஸ் எஃப் எக்ஸ் ஒய் எக்ஸு இது வந்து ஒய்யை பொறுத்து பண்ணிங்கன்னா 0, டி வந்து எஃப் ஒய் ஒய் பண்ணிங்கன்னா 6y. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ஒரு பாயிண்ட்ஸுக்கு வந்து மேக்ஸிமமாக மினிமமாக அதெல்லாம் கேல்குலேட் பண்ணி அப்புறம் ஃபங்க்ஷனோட வேல்யூ நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர் டி மைனஸ் எஸ் ஸ்கொயர் உடைய வேல்யூ அட்டு அட் 2,1. ஸோ நம்ம 2 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 12ன்ற மாதிரி ஆகிடும், இங்கே 2 சப்ஸ்டிட் பண்ணால் 12ன்ற மாதிரி ஆகிடும். ஸோ இது 0. ஸோ அப்புறம் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா கிரேட்டர் தென் 0, கிரேட்டர் தென் 0ன்னு கிடைக்குது. ஆரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 சப்ஸ்டிட் பண்ணிங்க 12 கிடைக்குது, ஆரோட வேல்யூ கிரேட்டர் தென் 0. ஸோ லோக்கல் ஃபங்க்ஷன் ஹேஸ் லோக்கல் மினிமம். ஓகேவா? அட்டு 2,1. நெக்ஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி ஆர்டி மைனஸ் எஸ் ஸ்கொயர் அட் எங்களுக்கு 2,-1. ஸோ 2,-1 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு மைனஸ் 12 ப்ளஸ் 12ன்ற மாதிரி இருக்கும். ஸோ 12 144 மைனஸ் நெகட்டிவில் கிடைக்கும். ஸோ நெகட்டிவ் 0. ஸோ நெகட்டிவில் வந்தாலே அது நம்ம சேடல் பாயிண்ட்ஸ், நெய்தர் மேக்ஸிமம் நார் மினிமம் சேடல் பாயிண்ட். ஃபங்க்ஷன் வந்து நெய்தர் மேக்ஸிமம் நார் மினிமம் நார் மினிமம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அட்டு ஆர்டி மைனஸ் எஸ்கோரோட வேல்யூ அட்டு மைனஸ் 2,1. இதில் கேல்குலேட் பண்ண என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 2, மைனஸ் 2னா 12 6. ஸோ இதுவும் நெகட்டிவ்லி தான் கிடைக்குது, ஆர்டி மைனஸ் எஸ்கோரோட வேல்யூ வந்து நெகட்டிவ் தான் கிடைக்குது. ஸோ அதோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா அதுவும் சேடல் பாயிண்ட்ஸ். நெய்தர் மேக்ஸிமம் நார் மினிமம் இப்போ அட்
மைனஸ் டூ கமா மைனஸ் ஒன் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஆர்டி மைனஸ் எஸ்கோரோட வேல்யூ கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கும், ஆரோட வேல்யூ லெஸ் தென் ஜீரோவாக இருக்குது. ஸோ லோக்கல் மேக்ஸிமம், லோக்கல் மேக்ஸிமமாக இருக்குது. ஓகேவா? அப்போது இதோடய வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணோம்னா, இப்போ இதில் பார்த்தாலே நம்மளுக்கு வந்து இதுதான் ஒரே ஒரு தான், ஒரே ஒரு மினிமம் தான் இருக்குது, ஒரே ஒரு மேக்ஸிமம் தான் இருக்குது. ஸோ லோக்கல் மேக்ஸிமம்னாலும் லோக்கல் மினிமம்னாலும் அந்த பாயிண்ட் மட்டும்தான். இப்போ லோக்கல் மினிமம்னாலும் ஆறு சாரி லோக்கல் மினிமம்னாலும் குளோபல் மினிமம்னாலும் இதே தான், லோக்கல் மேக்ஸிமம்னாலும் குளோபல் மேக்ஸிமம்னாலும் இதே தான். நமக்கு நிறைய வேல்யூ இருந்தால் அதை கூட கம்பேர் பண்ணி சொல்லலாம். ஸோ அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா 2.1 வந்து கொடுத்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன வருதுன்னு பார்க்கலாம். 2, அதாவது எக்ஸ் கியூ ப்ளஸ் ஒய் கியூ மைனஸ் 12x மைனஸ் 3y ப்ளஸ் 20. இப்போ வந்து நம்ம 2.1 சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஃபங்க்ஷனோட வேல்யூ 2.1 8 வரும் ப்ளஸ் 1 மைனஸ் 2 பார்த்தீங்கன்னா 24, 2 பார்த்தீங்கன்னா சாரி 1 தானே, ஸோ 3 ப்ளஸ் 20 இது மாதிரி இருக்கா? ஸோ இங்கேருந்து கேல்குலேட் பண்ணால் மைனஸ் 4 மைனஸ் 7 மைனஸ் 7 வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ 2 மினிமம் கண்டுபிடிச்சிட்டோமா, 22 கிடச்சிருக்கா. ஸோ லோக்கல் மேக்ஸிமம்னுடைய வேல்யூ பார்த்திங்கன்னா அட்டு எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 1 இது நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா வேல்யூ 38 மாதிரி வரும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.